உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. தமிழகத்தில் சட்டவிரோதமான ஊடுருவல்களை அரசு ஆய்வு செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் மாவட்டம் மங்காபுரத்தில் சென்னை மண்டல இந்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கு ஆளுமை பண்பு பயிற்சி முகாம் நிறைவு விழா நடந்தது. அந்த விழாவில் தேசிய இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் நைஜீரியா, வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்த சில நபர்கள் மூலமாக தமிழகத்திற்கு பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் வருகின்றன. தமிழகத்தில் கல்லூரி வாசல்களில் போதைப் பொருள் எளிதாக கிடைக்கிறது. பெண்களிடமும் போதை பழக்கம் பரவி வருகிறது. போலீசார் லஞ்சம் வாங்கிக் கொண்டு போதைப் பொருளை தாராளமாக விற்பனை செய்ய அனுமதி அளிக்கின்றனர். திருப்பூர் மாவட்டம் அன்னூரில் வணிக தயாரிப்பு நிறுவனங்களில் வங்கதேசத்தினர் ஊடுருவியுள்ளனர். வேலைக்கு ஆயிரக்கணக்கான வங்கதேசத்தினர் வந்து குவிகின்றனர். அவர்களை அரசு ஆய்வு செய்ய வேண்டும். உளவுத்துறை சரியாக இயங்க வேண்டும். கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்த அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதிகாரிகள் லஞ்சம் வாங்காமல் கோவில் கும்பாபிஷேகம் செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளாா்.